வணக்கம். அரங்கர் டிவியிலிருந்து நான் உங்கள் தர்ஷினி பிரியா. இப்போ நம்ம திருச்சி மாவட்டம் துறையூரில் அமைந்துள்ள ஸ்ரீ அகத்தியார் சன்மார்க்க சங்கம் ஓங்காரக்குடியிலேருந்து பேசிகிட்டு இருக்கோம். இங்கே பௌர்ணமி விழாவிற்காக நிறைய அன்பர்கள் வந்திருக்காங்க. அப்படி பார்க்கல நம்ம ஓங்காரக்குடியிலோட அன்பர் இவங்க ஏற்கனவே பேசியிருக்காங்க. இருந்தாலும் இப்போ அவங்க சமீபத்தில் அவங்க வாழ்க்கையில் ஏற்பட்ட அனுபவத்தை பற்றி நம்ம கூட ஷேர் பண்ணிக்க வந்திருக்காங்க. வாங்க என்னென்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கங்கம்மா. வணக்கம். சொல்லுங்கம்மா. ஓ முருக அரங்கரை போற்றி, அரங்க முருகரை போற்றி, முருகானின் திருவடிகள் போற்றி போற்றி. என்னுடைய பெயர் கங்கா. என்னுடைய ஊர் உளுந்தூர்பேட்டை. நான் சென்ற மாதம் இவங்க வந்து என்கிட்ட பேசணும், பேசுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. பேட்டி கொடுங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. இருங்க, நான் அடுத்த மாதம் வந்து கட்டாயமாக நான் பேட்டி சொல்கிறேன். ஏன்னா அது அதுக்குள்ளே நான் ஒரு சின்ன விஷயம் ஐயாட்டை எதிர்பார்த்துட்ருக்கிறேன். அது கிடைச்ச உடனே கட்டாயமாக நான் வந்து பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அந்த மகிழ்ச்சியான தருணம் திரும்பவும் கைகளில் அரங்கருடைய ஆசையால் கிடைச்சிருக்குது. அந்த மகிழ்ச்சியான தருணத்தை நேயர்கள்ட்ட பகிர்வு பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு தான் இப்போ நான் பேசுகிறதுக்காக பேட்டிக்காக சின்னதான ஒரு விஷயமாக வந்திருக்கிறேன். இதனுடைய ஆசைக்காக அரங்கமகா தேசிகருடைய திருவடியை பணிந்து வணங்கி அந்த வாய்ப்புங்கிறத நான் சொல்கிறேன். மகள் முதல்ல வேலை அப்படிங்கிறது ஒரு இடத்துல அவளுக்கு கிடச்சிட்டு இருந்தது. நடுவில் அவளுடைய ஒரு மன உளைச்சலால் திரும்ப வந்து என்னால் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டான். ஆனால் அந்த காலகட்டங்களில், இந்த கடந்த 2 மாத காலகட்டங்களில் மகளுடைய எல்லா மனநிலை உடல் எல்லாமே காப்பாற்றுறது ஒரு பெரிய விஷயமாக இருந்தது. ஐயாட்ட தான் கூப்பிட்டு வந்து மகளை கூப்பிட்டு வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போனேன். ஐயா திரும்ப மகள் வந்து அவளுடைய இடத்துல, அவளுக்கான ஒரு இடத்துல, எந்த இடத்துல முன்னாடி இருந்தாலோ அதுக்கான ஒரு இடத்த திரும்பவும் அவளுக்கு கொடுக்கணும், அதுதான் அவளுக்கான ஒரு மன அமைதியான இடம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். அதுக்கான இன்டர்வியூ எல்லாம் முடிச்சுட்டு திரும்பவும் அந்த இடத்துல ஐயாவுடைய ஆசீர்வாதத்தால் 1 வாரத்துக்கு முன்னாடி தான் அவளுக்கான வேலைக்கான ஆர்டர் கிடைச்சிது. திரும்ப ஒரு 10 நாளாக மன அமைதியாக ஆஃபீஸுக்கு போயிட்டு அவளுடைய ஒர்க் பண்ணிட்டு வந்துட்டு தான். எப்படி இருந்தாலும் அதே இடத்துல அவளுக்கு மன திருப்தியான அதே இடத்துல ஐயா திரும்ப அவளுக்கான ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கிறாரு. அது ஒரு மிகப்பெரிய தருணம். ஏன் அப்படின்னா, எப்போவுமே பிள்ளைங்க மனசு அமைதியாக இருக்காங்க அப்படின்னா பெற்றவர்கள் வந்து ஓரளவுக்கு நாம் அமைதியாக போயிட்டுருக்க முடியும். அந்த அமைதியை கொடுத்தது ஆறுமுக அரங்கமகா தேசிகருடைய திருவடியால் எனக்கு கிடைச்ச ஆசீர்வாதம் தான். இப்போ காலையில் கூட பார்த்தீங்க அப்படின்னாக்கா எதுவுமே ஐயாவுடைய ஆசீர்வாதம் வந்து உணர தான் முடியும். அது வந்து எப்படி பெருசாக எப்படிங்கிறது கண்ணால் காட்டுறதை விட அதை உணர வைக்க தான் முடியும். அந்த உணர்வு தான் நமக்கு வந்து ஒரு பெரிய விஷயமாகவே தோணும். காலையிலும் பார்த்தீங்கன்னாக்கா வீடு சின்னதாக ஒரு விஷயம் செஞ்சிட்ருக்குறோம். அதில் வந்து மேஸ்திரி அவங்களுக்கு 1 லட்சம் தான் கொடுக்க வேண்டிய தொகை. நான் சரி கிளம்பணும் அவசரத்தால் 1.5 லட்சமாக நான் கையில் கொடுத்துட்டேன். ஆனால் நான் அதை பற்றி யோசிக்கவே இல்லை. எவ்வளோ கொடுத்தோம் என்னன்றது யோசிக்கவே இல்லை. கையெழுத்து இது பண்ணிட்டு போயிட்டோம். திரும்ப ஒரு 10 நிமிஷத்தில் திரும்ப அவர் கால் பண்ணுறாரு, இது மாதிரி கொடுத்துருக்கீங்க, அதிக தொகை கொடுத்துருக்கீங்க அப்படின்னு. வீடு தேடி திரும்ப அந்த தொகையை கொண்டுட்டு வந்து கொடுத்துட்டு போனார். அது நிச்சயமாக ஐயாவுடைய ஆசீர்வாதத்தால் தான். நம்ம அவருடைய திருவடியை பற்றணுன்னா நம்மக்கிட்ட எதுவுமே தீமைகள் வரவும் வராது, தீய சக்திகள் நம்மகிட்ட நெருங்கவும் முடியாது. நமக்கு யாராவது தீங்கு செய்யணும்னு நினைச்சாங்கனாலும் அது நிச்சயமாக நடக்கவே நடக்காது. அதனால் அந்த ஒரு பாதுகாப்பு அரங்கில் திரும்பவும் ஐயா எனக்கு அப்படி ஒரு ஆசீர்வாதம் கொடுத்தாங்க. அது வந்து எனக்கு அவருடைய இதில் ஆசையில் நடந்த ஒரு விஷயந்தான் அப்படிங்கிறத நினச்சிட்டு இருந்தேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா வேலை, மற்றது மகனுடைய படிப்பு, குடும்பம், ஓரளவுக்கு எவ்வளோ பெரிய விஷயங்களாக இருந்தால் கூட என்னை எப்போவுமே ஐயா கரையேற்றி கொண்டுட்டு வந்துட்டுருக்கிறாரு. அது வந்து ஒரு பெரிய மகிழ்ச்சியான தருணம். அதனாலேயே ஒவ்வொரு மாதமும் ஓங்காரக்குடிலுக்கு கட்டாயமாக நான் வரணும் அப்படிங்கிற ஒரு பெரிய வாய்ப்பு ஐயாட்ட கேட்டுட்ருக்கிறேன். தினமும் வீட்டிலையும் சித்தர்கள் போற்றி தொகுப்பு திருவடை பூஜை பண்ணிட்டு தான் இருக்கிறோம். முடிஞ்ச வரைக்கும் ஐயாவுக்கு என்னுடைய பிள்ளைகளுடைய எல்லா கடமைகளையும் நான் முடிச்சுட்டு ஐயாவுடைய திருவடியில் தொண்டு பண்ணணும். அதுவும் குறிப்பான தொண்டு என்ன அப்படின்னா அன்னதானமாக இருக்கணும். அதுதான் நாங்கள் அங்கே எங்களுடைய ஊரில், எங்களுடைய அந்த ஏரியாவில் யாரெல்லாம் பசி அப்படிங்கிற உணர்வு இல்லாத அளவுக்கு அது யாருக்கு கிடைக்க வேண்டிய ஒரு இதுவாக இருக்கோ அவங்களுக்கு அந்த ஒரு வாய்ப்பை நாங்கள் பண்ணுறதுக்கான ஒரு அன்னதான ஆசீர்வாதமாக ஐயா எனக்கு கொடுக்கணும். அதுதான் என்னுடைய இறுதிக்கால படியாகவும் இருக்கணும். அதுதான் என்னுடைய வேண்டுதல் ஐயாட்ட நான் கேட்குறேன். வேறு காசு பணம் எல்லாமே போதும், ஐயாவுடைய ஆசீர்வாதத்தால் போதும். உடல் ஆரோக்கியமும் அந்த அன்னதானம் தொண்டு செய்கிறதுக்கான ஒரு வாய்ப்பையும் ஐயா என்னுடைய காலங்களில், கடைசி காலங்களில் என்னுடைய பணியை முடிச்சுட்டு வந்து பிள்ளைங்களுடைய கடமையெல்லாம் முடிச்சுட்டு வந்து இருக்கக்கூடிய காலகட்டங்கள் அதுவாக இருக்கணுன்றது ஐயாட்ட நான் ஒரு ஆசீர்வாதமாக கேட்குறேன். ரொம்ப சந்தோஷங்கம்மா. உங்களோட வேண்டுகோள் கண்டிப்பாக நிறைவேறணும்னு நாங்களும் ஐயா கட்ட வேண்டிக்கிறோங்கம்மா. ரொம்ப ரொம்ப நன்றிங்கம்மா. நல்லது.